ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், யாருமே நம்மளோட நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்க எஸ்ஓபியிலே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்பு வந்து நம்மளுடைய மதுரை ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கிறாங்க, ஏன்னா ஒரு தனியார் பள்ளிகள்லாம் வந்து கம்பல்சரியாக வரணும்னு சொல்கிறாங்க, அவங்களை நான் எச்சரிக்கை விடுக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட மீண்டும் ஒரு மீன் நான் ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது நான் சொன்னது, எல்லாத்துக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள், ப்ளீஸ் யாருமே அந்த கம்பல்சரியாக வரணும்னு சொல்லாதீங்க, அவங்கள அனுப்பிச்சா மட்டும் நீங்கள் வாங்க, இல்லை என்றால் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நம்ம ஏற்கனவே கல்வி தொலைக்காட்சி இருக்கின்றது, ஏற்கனவே யூடியூப்பில் இருக்குது, ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட நம்ம டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாகவே பார்த்திங்கன்னா ஒரு 8000 வீடியோஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லா கிளாஸஸ்க்கும் போகிற மாதிரி. அது மூலமாக குழந்தைங்களை படிக்கட்டும், தயவு செஞ்சு கம்பல்சரியாக வரணும்னு யாரும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஈவன் நம்மளுடைய அரசாங்க பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைகள் பள்ளிக்கூடம் திறந்து ஒரு 3 நாள் 4 நாள் வரலைன்னா கூட ஏன் வரல ஏதாச்சும் பிரச்சனையான மட்டும் கேளுங்களேன்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர ஏன் வரல உடனே அனுப்பிச்சுடுங்க நம்ம எங்கேயும் சொல்ல நாங்கள் ஏன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கணும், எந்த விதத்துலையும் ஒரு ட்ராப் அவுட்ஸ் இருந்துடக்கூடாது, அந்த இடைநிற்றல் இருந்துடவே கூடாதுங்கிறதுக்காக அந்த குழந்தைங்க உண்மையிலே இருக்கிறாங்களா இல்லை வேற எங்கேயாவது சென்றுட்டாங்கன்னு தெரிந்து கொள்வதற்காக ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவும் அந்த குழந்தை பத்திரமா இருக்குதாங்க உங்கள் வீட்டோட தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அந்த முயற்சி நம்ம ஏற்படுத்தி தான் இருக்கிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கன்சர்ன் எங்களுக்கு இருக்கின்றது குழந்தைங்கள் மேலே, அதை மாண்பு முதலமைச்சர் அடிக்கடி எங்கள்கிட்ட வலியுறுத்துறது குழந்தைங்களுக்கோட எதிர்காலம் முக்கியம் தான், ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் குழந்தைங்களோட உடல்நலம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் எங்களோட ஸ்டாண்டர்ட். ஆக அந்த வகையில் இன்றைக்கு இது போல் என்ஜிஓஸ் நிறைய பேர் இன்றைக்கி வராங்க, இன்றைக்கி நிறைய நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம், நாங்கள் எஜுகேஷன் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போங்க அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி வராங்க. அவங்கள அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்மளுடைய கலெக்டர் சார்ட்டை பேசுனது கூட சொன்னேன் சார், இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் நம்ம ரெடி பண்ணணும்னு சொன்னேன், கலெக்டர் சார் சொன்னாங்க சார் நாங்கள் போன மாதமே நாங்கள் வந்து நம்ம கோவை அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து லான்ச் பண்ணிட்டோம், அதில் நம்மளுக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் அந்த ரெக்வஸ்ட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அதுக்கான என்னென்ன இதெல்லாம் தேவைகளோ அதெல்லாம் வருதுன்னு சொன்னால் நான் கூட தான் சொல்லிட்டு இருந்தேன், எங்களுக்கு பணமாக கூட வேணாம், எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கிளாஸ் ரூமில் எனக்கு ஒரு 4 பெஞ்சு மட்டும் வேணும்னா அந்த பெஞ்சை மட்டும் கொடுத்தா கூட போதும் எங்களுக்கு, அந்த வகையில் தான் எங்களோட ரெக்வஸ்ட் இருக்கிறது. ஆக இந்த ஒரு நல்ல நேரத்தில் இன்றைக்கி நம்மளுடைய ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் உங்கள் மூலமாகவும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இது போல் யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்படுகிறார்களோ அவங்கள அனைவரும் இது போன்ற ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை துறையின் அமைச்சருங்கிற முறையில் அந்த ரெக்வஸ்ட் நான் பர்சனலாக நான் வைக்கிறேன் நான். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய பேக்கர் அண்ட் ஹியூஜஸ் அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு முயற்சியால் நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி ஒரு பிளாக்கே இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதற்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.